திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சார்பில் சிறுதானிய உணவு திருவிழா மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். உலக கிராமிய மகளிர் தினம், உணவு பாதுகாப்பு தினங்களை முன்னிட்டு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக மகளிரியல் துறை மற்றும் குடும்பம் அமைப்பு சார்பில் பெண்களும் உணவு பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை என்கிற தலைப்பிலான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறுதானிய உணவுகளின் தேவை, உற்பத்தி செய்தல், சந்தைப்படுத்துதல், தொழில் வாய்ப்புகள் குறித்து விளக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து விவசாயிகள் என்பது கிராமப்புற பெண்கள் தான். ஏன்னா பெரும்பாலான ஆண்கள் வந்து வெளியூருக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு உணவு உற்பத்தி வந்து பெண்களால் தான் நடக்குது. இன்னைக்கு உணவு வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறது மட்டும் பத்தாது, விஷம் இல்லாத உணவு வந்து உற்பத்தி பண்ணுறது மிக முக்கியம். கருத்தரங்கை தொடர்ந்து சிறுதானிய உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சாமை, குதிரைவாளி, கேழ்வரகு, திணை, கம்பு ஆகியவற்றில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் பரிமாறப்பட்டன. இளைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பெரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்று பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். இப்ப இருக்கிற மாறி வரும் சூழ்நிலை, வெளிநாட்டு நாகரிகம், இதை பின்பற்றினாலதான் நம்மளோட சிறுதானிய முறைகள், சிறுதானிய வகைகள் நாம எல்லாருமே மறந்துட்டோம். இப்போ இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுனால கரெக்டான சமயம் நான் நினைக்கிறேன். இந்த விழிப்புணர்வுனால மக்களுக்கு கண்டிப்பா அதோட பயன்கள், அதோடைய என்ன சொல்ற அரிய கருத்துக்கெல்லாம் சென்றடையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ இன்னைக்கு வளர்ந்து வர சூழல்ல இயற்கை வேளாண்மை என்பது ரொம்ப முக்கியம். குறிப்பா வந்து மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட்ல இந்த சிறுதானியத்தை வந்து அறிமுகப்படுத்தி அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய மருத்துவ குணம், அதனுடைய ஆரோக்கியமான சூழல் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து பாக்குறோம். உடல் நலம், பெண்கள் மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சிறுதானிய மற்றும் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.